இத படி. யாரும்மா எழுதிருக்கா? சிவா எழுதிருக்காரு மாமா. காலேஜ்ல முக்கியமான டெஸ்ட் இருந்ததுனால 60 கல்யாணத்துக்கு வர முடியலையா? 60 கல்யாணம் கிடக்குது கழுத. அவன் நல்லா படிக்கணும், அவனுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு அப்பா சொன்னதா நீ அவனுக்கு லெட்டர் எழுதிடுமா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டியாடா? நம்ம கிளாஸ் பொண்ணுங்களா வந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம். சாந்தி, கிரிஜா, அனிதா, மாலா இவங்க 4 பேரும் இன்னும் வரல. ஏண்டா சைக்கிள் காணா? எதுடா வந்த? பஸ்ல தான். நான் என்ன அரசியல்வாதியா யானை மேல வர்றதுக்கு? இவ தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே நேர் கோடா இருக்கா? தும்பு துணிய எல்லாரும் எப்படி இஸ்திரி போடுவாங்க? டேபிள் மேல போட்டு இவ துணிய உடம்புல போட்டு இஸ்திரி போட்டுக்கோ. அதான் இப்படி இருக்கா? நடமாடும் ஆவின். இந்த தான் நல்லா இருக்கு. நாம வச்சிருக்க ரகசிய கோட்லாம் இவங்களுக்கு எப்படிதான் தெரியுதோ? அவங்கதான் கிண்டல் பண்ணாம தெரியல, அப்புறம் எப்படி போட்டு வர? என்ன செய்யுது? எங்க அம்மாவுக்கு நாகரிகம் தெரிஞ்சிருச்சு. என்னோட பிராவ எல்லாம் எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்க. அதனாலதான் உனக்கு லூஸ் ஆயிடுதா? ஹாய் சிவா. ஹாய். நம் மனவாளன்னா மனவாளன்னா அவன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான். சாதாரண காருக்கு தான் டிரைவர் இருப்பாங்க, இவன் பைக்குக்கே டிரைவர் வச்சிருக்கான். சிவா தான் டிரைவர். என்ன கிண்டல் பண்றது? இருக்கட்டும், வாங்க கிளாஸுக்கு போவோம். என்ன சொன்ன? கிளாஸுக்கு போவோம். நடமாடும் மாவின் அது இதுன்னு செல்ல பேர் வைக்கிறாங்க. வர வர கிண்டல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போற போக்கு பார்த்தா இனிமே நம்ம காலேஜுக்குள்ள வர முடியாது போல இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்னியோட நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏப்பா, நீங்களா காலேஜ்ல படிக்க வந்திருக்கீங்களா இல்ல கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களா? ஏப்பா தும்பு, தாய்மொழி தமிழ்ல 100க்கு 3 மார்க் வாங்கிருக்கா? சிரிப்பு. பேர சோழ பாண்டிய யாருன்னு கேட்டா பஸ் கம்பெனி எழுதுற இந்த லட்சணத்துல ஒரு கிண்டல் வேறியா? சரி, உங்க கட்சிக்கு தலைவர் யாரு? சிவா. உன் தூண்டுதல்னாலதான் இது மாதிரி நடக்குது. அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலேஜ்ல இருந்து உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்றேன். பேசாரு தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதா ஏன் வேற? ஒரு வாரம் சிவா கேட்டோம். அப்பா வாப்பா, என்ன இன்ன காணமேன்னு பார்த்தேன், வந்துட்டியா? சொல்லு சாந்தி, முன்னாடி ரேகா என்ன சொன்னீங்க? வேலைக்காரிய விட கேவலமான ஒருத்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்திக்காரு? விடலாம், உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அவகிட்ட என்னடா கேக்குறது? நான் தான் சொன்னேன். இப்ப என்ன செய்ய போற? நான் சொன்னது தப்புன்னு சொல்லணுமா? தப்புன்னு சொன்னா மட்டும் போதுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு கணக்குல போட்டுக்கோங்க. எது? நான் போட்டுக்கணுமா? நீ பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனுக்கு முன்னாலேயே வந்து கேள்வி கேட்கிறானே, அந்த படவாவையா முன்னால வந்து நிக்க சொல்லு. பழான்னு அவன் கண்ணத்துல நான் போடுறேன். காலங்கத்தால என்ன கலாட்டா? வாடி அம்மா, ஒன்னதான் காணோன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பார்வை கிடையாது, காலை மாலை ரெண்டு ஒண்ணுதான். நீ பேசு. அம்மா, நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான் இருக்கோம். சீக்கிரம் கட்டி முடியா, நானும் வந்துடுறேன். நீ போறியா? நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சம்பாதிக்க வக்கலனால பேச்சுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. வாய முடி, பேசாம இருங்க. என்னையா சம்பாதிக்க முடியாதவன்னு சொல்ற? ஒரு பூம் பூம் மாடை புடிச்சன்னா தெரு தெருவா போய் தினம் 100 ரூபா கொண்டு வர வேண்டி. பூம் பூம் மாடு வாங்கறது கூட பணம் வேணும். நான் ஏன் மாடு வாங்குறேன்? என் பையன் இருக்கு, அது போது எனக்கு. என்னென்ன பூம் பூம் மாடை நான் சொல்றீங்க? சே சே, உன்ன பூம் பூம் மாடுன்னு சொல்லுவனா ராஜா? மாடு நாம சொல்றதுக்கு மட்டும்தான் தலையாட்டம். நீ உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தலையாட்டுறியடா. டேய், நான் பார்வை இல்லாதவன். நீ உன் பொண்டாட்டியிட தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி? நீ வாடா, இவரோட என்ன பேச்சு? இத பாருங்க, நீங்க குடுக்கற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்ட ஆடுற. பாத்துக்கிறாவள போய் பாரு அவள. இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாள. வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குன்னு ஒத்துக்கறிய? இருந்தும் நான் வச்சுக்கல. அப்படி வச்சுக்கிட்ட உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும். சரி, இப்ப என்ன செய்யுங்கிற?
இந்த வீட்டு வேலைக்காரிய அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. என்னாலதானே உங்களுக்கு இந்த அவமானம். ஏன் தப்புதாங்க, அவங்க சொல்ற வேலையில ஒழுங்கா செய்யாதது என் தப்புதான். என் மனசுக்கு ஆறுதல் தர நீ பேசுறங்கிறது எனக்கு தெரியுது. எதுக்கும் கலங்காதீங்க. ஏழ்மையில பிறந்த எனக்கு வேலை செய்யறதும் அவமானப்படுறதும் புதுசு இல்லைங்க. வெளியே போய் மூணு வேளை கஞ்சி ஊத்தியாத உடனே குழந்தைய என்னால காப்பாத்த முடியும். ஆனா அப்பா வந்து நிலமையில விட்டு போகத்தான் எனக்கு மனசு கேட்கல. அவர் எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. பகல் போற ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில 2-3 மணி வரைக்கும் கிடக்கிறது. அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு. அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும்? அதனாலதாங்க எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏத்துக்கிட்ட உங்க அப்பா பிரிஞ்சு போலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. சாந்தி என்னடாச்சு? வடச்சிவா, ஒரு வாரமா உன்னை பார்க்க புழுதே போல. நாம பிரிஞ்சது காரணம் இந்த பொண்ணுக்கு தானே. இன்னைக்கு அவங்க ராஜ்யம் நடக்கிறப்போ நம்ம என்னடா பண்ண முடியும்? அதனாலதான் எந்த பொண்ணுகிட்டயும் எதையும் பேசக்கூடாதுன்னு என்ன தெரியல. வாங்கடி போய் மணிக்கு கேட்டு பழையபடி கலக்கலன்னு இருப்போம். ப்ளீஸ் எங்களை கண்ண திறந்து பாக்க கூடாதா? நீங்க எல்லாம் எங்களை பாக்காதனால இவ்வளவு அழகா டிரஸ் பண்ணிட்டு வரதுக்கு அர்த்தமே இல்ல. இப்பதான் புரிஞ்சுதா? நாங்க நினைச்சு கூட பாக்க மாட்டீங்களா? தப்பர்த்தம் பண்ணிக்கிற ரெண்டாவது மருமகளை கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டு வேலை செய்ய சொல்ல கூடாதான்னு கேட்டேன். என்னது ரேகா வீட்டு வேலை செய்யறதா? அவளுக்கு என்ன தலைவிதியா? அவ புருஷ மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். உங்க மூத்த பையன் சேகர் அல்ப காசு 800 ரூபாய் தான் தரான். அதுல அவன் பொண்டாட்டி குழந்தை அத்தனை பேரை கொட்டிக்கணுமே, அதுக்கு கொஞ்சமாச்சும் வீட்டு வேலை செய்ய வேண்டாம். தம்பி எப்படி இருக்க? ஏண்டா அறுபதாவது கல்யாணத்துக்கு வரல? நாடகம் எழுதிச்சு அதான் வரல. இந்த முழுக்கு இப்ப எல்லாம் உன்ன மாதிரி இல்ல. லாஜோ துளை வந்தாலே யாரு? இந்த லாஜோ துளை வந்தாலே கிழிஞ்சுது போ. சொந்த பேரை கூட தமிழ்ல ஒழுங்கா சொல்ல தெரியல. இதுல முடிய வளர்த்துக்கிட்டு நடிகேன்னு வேற வந்துடுறீங்க. என்ன பண்றது, ஜனங்களுடைய தலையெழுத்து. ஆமா, இப்ப எந்த நாடகத்துல ஆக்ட் பண்ற? ஒளி ஈழ துணியில தண்ணி தொத்துக்குது. எதுல எது கொட்டுது? ஒளி ஈழ துணியில தண்ணி தொத்துக்குது. ஆண்டாவா? அது அடுத்த நாடகத்து பேரு. ஆயிட்டா, எங்க ஹீரோ குழந்தையா பிறந்து வளர்றத எப்படி தெரியுமா ஸ்டேஜ்ல காட்டப்படும்? முதல்ல அமுல் டப்பா, அப்புறம் ஹார்லிஸ் பாட்டிலு, அப்புறம் சாலாய புட்டி, மறுபடியும் ஹார்லிஸ் பாட்டிலு. என்னடா இது, நாடகத்தை பத்தி கேட்டா என்னென்னமோ சொல்றேன். நாடகம் தான், எங்க ஹீரோ குழந்தையா இருக்காளு, அதனால அமுல்டின்னு காட்டலும். கொஞ்சம் வளர்றாரு, அதனால ஹார்லிஸ் பாட்டில காட்டலும். வளர்ந்து பெரியவனாயி சாராயம் அடிக்கிறாரு, அதனால சாராயம் புட்டியும் காட்டலும். சாராயம் அடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்ததுனால மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலும். என்னடா அதான் ஹார்லிக்ஸ் சாராய பாட்டில நடிக்குத? அப்புறம் நீ எங்க நடிக்க போற? நான் தானே ஹீலோ. அக்கா பசிக்கிருக்கோம், சாப்பாடு கொண்டாட. அப்பள சில பேரு உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறாங்க, சில பேர் சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்றாங்க. நீ எப்படிடா? போங்க, கிண்டல் பண்ணாதீங்க. நாடகத்தின் மீதி கதையை கேட்கலீங்களா? நாடகத்தை பத்தி சொல்ல போறியா? அப்பா, நான் நாடக தாய்க்கு துரோகம் பண்ண மாட்டப்பா. அதுக்குள்ள சாப்பிட உட்காந்தாச்சா? ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான், வந்து சாப்பாடு போடுவா. கொஞ்சம் இருக்க சொல்லுங்க, 5 நிமிஷத்துல சமைச்சு. அவ்வளவு நேரம் அவன் பசி பொறுக்க மாட்டான்.
இது சாப்பிடுமா? நீ சாப்பிடு. என்ன கவலி சொல்லுதானா, களி குழம்பு ஒண்ணும் இல்லையா? இது இருக்குங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருப்ப. என்ன வெளி சாப்பாடுட்டானா? சாந்தி வரே மாமா. ராசிக்கு கோழி அழிச்சு காலமா டெய்ட் வலிக்கா. என்ன வேணுமா? எல்லாருக்கும் என்ன வேணும்னு நீ கேக்குறிய தவிர உனக்கு என்ன வேணும்னு இந்த வீட்டுல யாராவது கேக்குறாங்களோ? ஆமா, சாப்பிட்டியா? பாருமே அத்தே, ராஜதர் சாப்பிட்டு அத்தை அவங்க கூட இருக்க. ஓ, போசாப்பாட்ட நீ அவனுக்கு கொடுத்துட்டியா? இந்த வீட்டுல என்னென்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியுமே. நீ உங்க மாமியாருக்கு அல்சர், இந்த பிஸ்கட்டி புடிக்கி தின்னுபிடுவான். பேசாம இங்கே சாப்பிடு, சாப்பிடு. என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது நான் சொல்றது கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உங்களை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சது ஏன் தப்புதான்? அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நீங்க பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்னப்பா பூபதி, எல்லாரும் வந்தாச்சா? உஷாவத்தார் எல்லாரும் வந்தாச்சு சார். உருப்பிடுவ, உட்கார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்ப என்ன சார் நடந்துச்சு? ஏன் எங்களை திட்டுறீங்க? திட்டுறேனா அண்ணா? இது வள்ளுவரோட குரல். அவர் குரல்ல நீங்க ஏன் சார் பேசுறீங்க? உங்க குரல்லயே பேசுங்க. என் குரல்ல பேசவா? தும்பு, கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உட்கார். கொஞ்சம் கூட புதறிவே இல்ல. ஆமா சார். நீ ஆமாங்கறியா? நாளைக்கு அக்டோபர் 2 நாளைக்கு நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சி என்ன சொல்லு? அக்டோபர் 2 கள்ளுக்கடை சாராய கடை ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிடுவாங்க சார். வெரி குட், காஸ் கேன்சல். நல்ல வேலை, லீவுங்கிறத ஞாபகம். இன்னைக்கே வாங்கி மாலா வர்றாடா. என்ன பண்றது, நாங்கள் சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க. உன்னாவிரதம் இருக்கிறதா சொல்றேன்.
நிகிதா என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பேசணும்னு தான் தெரியல. இத்தனை நாள உன்னை பிடிக்காதனால பேசல, ஆனா இப்போ எல்லாத்தையும் விட உன்னை நேசிக்கிறதுனால பேச்சு வரல. நான் நினைக்கிறதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். நல்ல பதில் எதிர்பார்க்கறேன். ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி உனக்கு புத்தி வரலையே. எந்த தைரியத்துல கீதா அவர்கள் லவ் லெட்டர் எழுதியிருக்க? தமிழன் இறந்து விட்டான். கீதா நீ இந்த லெட்டர் படிச்சு பாத்தியா? நானே படிக்கணும், பிரின்சிபாலே படிக்கட்டும். அப்படின்னா நீங்களே படிங்க சார். உன்ன காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடும். முதல்ல படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க சார். ஆமா, முதல்ல இந்த காலேஜ்ல இருந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன். அன்புள்ள பிரின்சிபால் அவர்களுக்கு இந்த கடிதம் உங்களிடம் வரும் என்று எனக்கு தெரியும். என்னை டிஸ்மிஸ் செய்ய கீதா போடும் நாளத்தை நான் புரிந்து கொண்டேன். அதனால் நான் லவ் லெட்டர் தருவதாக உங்களுக்கு எழுதினேன். இப்பொழுதாவது தாங்கள் உண்மையை புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அன்புடன் சிவா. இந்த லெட்டரை படிக்காம நடவடிக்கை எடுத்திருந்தா மேல எடுத்துக்கு எவ்வளவு கெட்ட பேரு. இதான் கடைசி வாணி. இந்த மாதிரி வேலை இங்க வச்சுக்காரு. லதா, லதா வாங்க தம்பி. லதாவும் அக்காவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஆமா, நீங்க ஏன் இழைச்சு போயிருக்கீங்க? இந்த வீட்டு மாப்பிள்ள அந்த குண்டா வர முடியும். வாங்க மாப்பிள்ள, என்ன வீட்டுல மீன் குழம்பா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பக்கத்துல வந்தால நாரத நாத்த ஏன் மேல இல்லீங்க, அவரு மேல. ஆமா, புதுசா என்ன நாடகம் போடுறீங்க? காமெடி நாடகம் போட்டு தெலுங்க சிலிப்பா சிலிச்சு போல் அடிச்சு போச்சு. அதனால தனித்தல நாடகம் போட போலும். இப்ப நடிச்சு காட்ட பாலு. ராஜதுரை, என்னடா நடிச்சு காட்ட போற? வீல சிவாஜி. வாஜியா? வீல சிவாஜி. உள்ள சிவாஜியா? சரியா சொல்லுங்க, வீல சிவாஜி. ஓஹோ, பாவண்டா அந்த சிவாஜி. டே ராஜதுரை, முதல்ல தமிழ ஒழுங்கா பேச கத்துக்க, அதுக்கப்புறம் சிவாஜி கிட்ட போ. யாருக்கு தமிழ் தெரியாது? ஐதா சிவாஜிக்கு மகுட சூட்டிக்க உரிமை இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால அவர் கோச்சுக்கிட்டாரு. அத அப்படியே நடிச்சு காட்டல. கேளுங்க, மகுடம் சூட்டிக் கொள்ள எனக்கு உரிமை இல்லையா? அதோ தோழா கொட்டிய முளசும் கூவிய படையும் வெட்டிய பலியும் எழுதி நடக்க. ராஜதுரை, ஏண்டா இப்படி கொள்ற? சிவாஜி இப்படியா பேசிருப்பாரு? பின்ன எப்படி பேசியிருப்பாரு? நீங்க பேசி காட்டுங்களே. அதோ தோர்னா கொட்டிய முரசும் கூறிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடக்க. அப்படி சொல்ற, கொட்டிய முளசும் கூவிய படையும் எட்டிய பழியும் எழுந்து நடக்க. இந்த இன்னைக்குதான் நாம சந்திக்கிற கடைசி நாள். ரயில் சிநேகம் சொல்ற மாதிரி நம்ம காலேஜ் சிநேகம் இன்னையோட முடிய போகுது. இனிமே யார எங்க எப்ப சந்திக்க போறோம்னு யாருக்குமே தெரியாது. உங்களை எல்லாம் சந்திக்க முடியாதுங்கிற சோகம் இருந்தாலும் நானும் பூபதியும் சிதம்பரமும் இந்த காலேஜில் அடிக்கடி சந்திப்போம். எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? நாங்க மூணு பேரும் நிச்சயமா இந்த வருஷம் பரீட்சையில தேரமாட்டோம். அதனால பரீட்சையில அடிக்கடி இங்கதானே வந்தாகணும். சந்திக்க முடியாத பாஸ் ஆகி போறவங்க அவங்க உங்க மனசுல இருக்கிற ஆசை இங்க சொல்லலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உங்க எல்லாரும் முன்னாடியும் கீதா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு மட்டும் இல்ல, என் மனசுல இருக்கிற இன்னொரு ஆசையும் சொல்லிடுறேன். இது நடிப்பு இல்ல, உண்மை. கீதா, ஐ லவ் யூ. கீதா, நான் நிறைய காலேஜ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த அனுபவத்தில் தான் சொல்றேன். ஃபேர்வெல் டே அன்னைக்குதான் யார் யார நேசிக்கிறாங்க தெரியுது. பிரிய போற நேரத்துல தான் தான் மனசுல இருக்க ஆசையை சொல்லுற டைமே வரும். ஒரு பொண்ணும் பையனும் மோத ஆரம்பிச்சா மோதல் மோதல் ஆகி கடைசியா காதல்ல வந்து முடியும். சரி, இதெல்லாம் எது? நல்ல யோசனை பண்ணி சொல். சிவாவை காலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண அவன் வாழ்க்கையே பாதிக்கப்படும். என்ன சொல்?
நீ தயங்கல தெரியுதுமா, நீ சிவாவை விரும்புற. அத்தனை பேர் முன்னாடி உங்க காதல சொன்னதுனாலதான் நான் கோபப்பட்டேன். தனிமேல என் மனசுல கிராசி சொல்லணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். I love you.